முதல்ல பெண்ணா பிறந்ததுக்கு நீங்க எல்லாருமே பெருமை அடைய வேண்டும். ஒரு பெண்ணால மட்டும்தான் நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு ஆணால் அது முடியாது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி இங்கே இந்த காலேஜில் கிடைக்கக்கூடிய கல்வி எவ்வளவு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு அளிக்குதுன்றதை இன்றைக்கி இன்றைய தேதியில் அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நாளைய சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கும் போது நிச்சயமாக இந்த கல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை வந்து மேலே கொண்டு செல்லுமென்றதை கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. எப்போவுமே விமனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று உண்டு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா பார்த்துக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பார்த்துக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பையன் பார்த்துக்கணுன்றது தேவையே இல்லை. உங்களை நீங்களே பார்த்துக்கணுங்கிற மனப்பக்குவத்தை இன்றைய தேதியிலிருந்து தயவு செஞ்சு இந்த வேர்ல்ட் கேன்சர் டேலையாவது கொண்டு வாங்க. நம்ம நம்மளை பார்த்துக்கணும். எதுக்காக நமக்கு என்ன படிப்பு இல்லையா, இல்லை அனுபவம் இல்லையா, இல்லை நம்ம யோசிக்கிற முதிர்ச்சி இல்லையா, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்ற போது நம்மளை நம்ம பார்த்துக்கணும். எல்லோரும் இந்த பிரெஸ்ட் கேன்சர் டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாளில் நீங்கள் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனை ஒரு முக்கிய பங்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும். மாதம் ஒரு முறையாவது உங்களுடைய பிரெஸ்ட்டை நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து நீங்கள் உங்களுடைய பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து உங்களை தடுத்துக்கொள்ளிய ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். இங்கே அந்த மெம்பர்ஸ் ஐடிபி மெம்பர்ஸாக பல ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். எல்லாரும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து டெக்னாலஜி இல்லாமல் இல்லை, அதுக்கான ஸ்கேன்ஸ் இல்லாமல் இல்லை, அதுக்கான போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் இல்லை, எல்லாமே இருந்த பொழுதிலும் இன்று வரை பிரெஸ்ட் கேன்சர் இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ஹையர் ரைஸில் தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் உள்ளர, தட் இஸ் இன்டீரியர் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்துட்டு இன்னும் போய் இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சரியான பக்குவத்தை போய் சேரலைங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த ஐடிபி இந்தியா டேர்ன்ஸ் பிங்க்ன்ற இந்த ஒரு லான்ச்னால் இதை எந்த அளவுக்கு குக் கிராமங்களுக்கும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோங்கிறது தான் வந்து முக்கியமான பங்காக உங்களுடைய முக்கியமான அஜெண்டாவாக வைக்கணுன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒரு அஜெண்டாவாக இங்கே வைக்கிறேன். இது வந்து ஒரு பெண்ணாக மட்டும் பேசலை, ஒரு பேசிக்காக நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், இன்றைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும். இன்றைக்கும் வாரத்துக்கு இரண்டு பிரஸ்ட் கேன்சரையாவது நான் என்னுடைய ஓபியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுவும் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில், ஏர்லி ஸ்டேஜில் இல்லை. பிரஸ்ட் கேன்சருன்றது வந்துட்டு நம்ம ஒரு நல்ல வகையில் சீக்கிரமாக நம்ம அதை டிடெக்ட் பண்ணோம்னா நம்மளால் அதை சர்வைவல் ரேட் நமக்கு பெட்டராக இருக்குன்ற ஒரு பெரிய விஷயம் நம்ம கையில் இருக்குது. பட் நம்ம டிடெக்ட் பண்ணும் போதே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல தான் முக்கியவாசியான பேஷண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம். எதுவும் செய்ய முடியாத தருணம், கிட்டத்தட்ட அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 45-50 வயசில் இருப்பாங்க. அந்த தருணத்தில் தான் அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறதோ இல்லை பையனுக்கு திருமணம் பண்ணி மருமகளை வீட்டுக்கு கொண்டு வர்றதோ அந்த ஒரு தருவாயில் இருக்கும்போது தான் இவங்களுக்கு கேன்சருங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கே போவாங்க. அவங்களும் படித்தவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் கொடுத்த கல்வியை அவங்க பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனால தான் சொன்னேன், இன்றைக்கு உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த கல்வி, இந்த விழிப்புணர்வை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பிரெஸ்ட் கேன்சர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு கொண்டு வரத்துக்கு இந்தியா டேர்ன்ஸ் இதை ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கணும்னு என்று கூறி வாய்ப்பளித்த அன்னை வேளாங்கண்ணி காலேஜுக்கும் இந்தியா டேர்ன்ஸுக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.